வால்யூம் டூவு, டுவெல்த்து மேக்ஸு, யூனிட் டென்னு, எக்ஸசைஸ் 10.8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் பேக்டீரியா. ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் பேக்டீரியா இன் ஏ சர்டன் பேக்டீரியா கல்ச்சர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ப்ரெசண்ட்டு, டு த நம்பர் ஆஃப் ப்ரெசண்ட்டு. ஸோ இப்போ ப்ரொபோர்ஷனல்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸு கிவன் தட் அ நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸ் இன் ஃபைவ் ஹவர்ஸ். ஸோ எவ்வளோ ஃபைவ் ஹவர்ஸில் என்ன ஆகுதுனாக்கா ட்ரிபிள்ஸ். ஸோ இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள்ஸு இன் ஃபைவ் ஹவர்ஸ். ஃபைண்டு ஹவு மெனி பேக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் 10 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வச்சு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். லெட் கேபிட்டல் ஏ பி த நம்பர் ஆஃப் பேக்டீரியா அட் எனி டைம் டி, நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் பாருங்கள், நம்மளுக்கு இனிஷியலாக அவங்க எவ்வளோன்னு நம்மளுக்கு கொடுக்கல, ஒரு சின்ன ஒரு டேபிள் இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இது புரியும், இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த டேபிளில், ஸோ டிஏ அண்டு ஏ, ஸோ இது வந்து டைமு, இது வந்து ஏ, நம்பர் ஆஃப் பேக்டீரியாங்கிறது ஏ. ஸோ டி ஈக்குவல் டு ஜீரோவில் நம்மளுக்கு எவ்வளோனே அவங்க கொடுக்கல, ஸோ அதனால் இனிஷியலில் ஸோ ஏ ஜீரோ, நம்பர் ஆஃப் பேக்டீரியா ஏ ஜீரோ. ஸோ ஃபைவ் ஹவர்ஸில் ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைவ் ஹவர்ஸ், ஸோ ஃபைவு ட்ரிபிள்ஸ் அப்படின்னாக்கா த்ரீ டைம் ஆஃப் ஏ ஜீரோ, பிகாஸ் ட்ரிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால த்ரீ டைம் ஆஃப் ஏ ஜீரோ. ஸோ ஆஃப்டர் 10 hours தான் நம்மளுடைய கொஷின் மார்க், 10 hours. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஃப்டர் 10 hours, ஸோ நம்பர் ஆஃப் பேக்டீரியா ஏங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் நம்மளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டிஏ பை டிடி ப்ரொபோர்ஷனேட் டு ஏ. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனேட்டை நம்ம கேன்சல் பண்ணால் ஒரு கேவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ஈக்குவல் டு மாறிடும். அப்போ டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேஏ. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஏ ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது எப்படி வருதுங்கிறதுலாம் நம்மளுக்கு புக்கில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பின்னாடி நீங்கள் அந்த எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏ ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. ஸோ எந்த மாதிரி சம்முக்கெல்லாம் அப்படி நம்ம எடுக்கிறோமோ இந்த த்ரீ லைன்ஸை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சு எழுதினீங்கன்னா கூட ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த டூ கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த தேர்ட் கண்டிஷன் கொண்டான ஆன்சர் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு ஜீரோவில் ஏ ஈக்குவல் டு ஏ ஜீரோ. ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்றில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுங்கிறது இது மட்டும்தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏவுக்கு பதிலாக ஏ ஜீரோ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் டிக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லும் ஜீரோ ஆகிடும், அப்போ இ பவர் ஜீரோ. அப்போ சி ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏ ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஒன் நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஏ ஈக்குவல் டு சிக்கு பதிலாக ஏ ஜீரோ இ பவர் கேடி அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோனாக்கா இந்த ரிசல்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு என்ன, டி ஈக்குவல் டு ஃபைவாக இருக்கும்போது ஏவோட வேல்யூ நம்மளுக்கு த்ரீ டைம் ஆஃப் ஏ ஜீரோ, த்ரீ டைம் ஆஃப் ஏ ஜீரோ. ஸோ இதை நம்ம டூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒன்றுக்கு போயிடாதீங்க, ஒன்றில் வந்து சிங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ சிங்கிற கான்ஸ்டன்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இந்த ரிசல்ட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், அங்கே போகக்கூடாது. ஸோ செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா ஏவுக்கு பதிலாக த்ரீ ஏ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு ஏ ஜீரோ இ பவர் டீயோட வேல்யூ 5 இருக்குது, அதனால் 5K. ஸோ நம்மளுக்கு ஏ ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ இ பவர் 5K அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா 3 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ இதை வந்து ஒரு ரிசல்ட்டாக வச்சுக்காங்க, அது பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ 10 hours கழித்து ஏவோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஏ வந்து குவஷின் மார்க்கு, டி ஈக்குவல் டு 10. ஸோ எகைன் ஃபார்ம் ஈக்குவேஷன் டூலேயே இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா ஏ தான் நம்மளுக்கு தேவை. அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ஜீரோ
அப்படிங்கிறது அப்படியே போட்டுக்க வேண்டியதாக ஏ ஜீரோ இ பவர் கே இன்ட்டு டீயோட வேல்யூ தான் இங்கே டென்னு கொடுத்துருக்கோங்க, அதனால் டென்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோனாக்கா ஏ ஜீரோ இந்த டென்னை நம்ம ஃபைவ் இன்ட்டு டூன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இ பவர் ஃபைவ் கே அந்த டூ இப்படி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி எழுதுகிறோனாக்கா நமக்கு இ பவர் ஃபைவ் கே ஈக்குவல் டு த்ரீன்னு வேல்யூ இருக்குது, அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ டென்னை வந்து இ பவர் ஃபைவ் கே ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ டென்னை ஃபைவ் டூ சார் டென்னு, அப்போ இ பவர் ஃபைவ் கே ஹோல் ஸ்கொயர். ஸோ இதனுடைய வேல்யூ இ பவர் டென் கே தான். ஸோ இ பவர் ஃபைவ் கே இது பிரகாரம் நம்மளுக்கு த்ரீ வருது. அப்போ த்ரீ ஸ்கொயர், அப்போ ஏ ஜீரோ த்ரீ ஸ்கொயர். ஸோ த்ரீ ஸ்கொயருங்கிறது நைனு. அப்போ நைன் டைம்ஸ் ஆஃப் ஏ ஜீரோ, அப்போ டென் ஹவர்ஸில் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னாக்கா, ஆஃப்டர் டென் ஹவர்ஸ், ஆஃப்டர் டென் ஹவர்ஸ் த நம்பர் ஆஃப் பேக்டீரியா, த நம்பர் ஆஃப் பேக்டீரியா. இந்த ஆன்சர் வெரி இம்பார்ட்டன்ட், கீழே இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் பேக்டீரியா நைன் டைம்ஸ், ஸோ பிகாஸ் நைன் ஏ ஜீரோ நைன் டைம்ஸ் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் பேக்டீரியா, த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் பேக்டீரியா. ஸோ நம்ம எது ஒரிஜினல், ஒரிஜினலுங்கிறது T ஈக்குவல் டு ஜீரோவில் எடுத்துட்டோம்லையே அதுதான் ஒரிஜினல் பேக்டீரியா. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆஃப்டர் டென் ஹவர்ஸ் த நம்பர் ஆஃப் பேக்டீரியா நைன் டைம்ஸ் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் பேக்டீரியா. ஸோ இந்த நைன் டைம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.